இன்றைக்கான செய்திக்குரிய தலைப்பு ஓவர்கமிங் சேட்டன், சாத்தானின் மேலே ஜெயம் எடுப்பது. நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, இந்த வார்த்தைகளை உடைய கரங்களில் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க உடைய கிருபை, வாக்கு, வரம், வல்லமை, அபிஷேகம் நிறைவாய் கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த செய்தியை புரிந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை, அறிவை, அப்பா கேட்கிற ஞானத்தை நீர் பெருக பண்ணு. எல்லா தடைகளையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நசர்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்தியின் கிரியைகளையும் நாங்கள் நம்முடைய நாமத்திலே அழிக்கிறோம். சுடர்வழி பட்டயத்தை ஏந்திய தேவ தூதர்களை காவலாய் வையும். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய், ஜெய ஜீவியத்திற்கு வெற்றி வாழ்க்கைக்கு ராஜா ஆதாரமாக ஆசீர்வாதமாக அமைய கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மிக வேகமாக போகப் போகிறேன். இது வேத பாடம். பேப்பர் பேனா இருக்குமான எடுத்து வச்சுக்கோங்க, குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க, பின்னால நீங்க தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9-11 வசனங்கள் திரும்ப. உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற மோசம் போக்குகிறவன் பிசாசு, வலு சர்ப்பம், சாத்தான் என்று அழைக்கப்படுகிற அவன் தள்ளப்பட்டான். அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதனை சேர்ந்த தூதர்கள், இந்த சாத்தானை சேர்ந்த தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல், நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரடியதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசதத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்க முடியும், சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். சாத்தானை நம்முடைய சகோதரர்கள் ஜெயித்தார்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தான் என்று சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு பீயிங், ஒரு ஜீவி, ஒரு ஆவி ஜீவியினுடைய ஒரு பெயர். சாத்தான் என்பது ஒரு ப்ராப்பர் நேம், ஒரு ஆளுடைய பெயர். இந்த சாத்தான் என்ற சொல்லுக்கு பெயர் பொருள் சத்துரு, அட்வர்சரி, எனிமி. அவன் ஒரு ஸ்பிரிட் பீ, ஒரு ஆவி ஜீவி. அவன் ஒரு ஸ்பிரிட் பீ, அவனுடைய பெயர் சாத்தான். இந்த சாத்தான் எப்படி வந்தான், அது விழுந்து போன தூதன் லூசிபர். இப்போ அந்த சாத்தானுடைய ஹிஸ்டரிக்கெல்லாம் நான் போக விரும்பல. இந்த சாத்தான் ஒரு ஆவி ஜீவி, ஸ்பிரிட் பீ. இந்த சாத்தான் என்ற சொல்லுக்கு தமிழிலே சத்துரு, இல்லாவிட்டால் அட்வர்சரி, எதிராளி என்று பொருள். அது மாத்திரமல்ல, இந்த சாத்தான் என்பது வினை சொல்லாக உபயோகிப்போம் என்று சொன்னால் பதிவிருக்கிறவன், பதிவிருக்கிறவன், கண்ணி வைத்திருக்கிறவன், பதிவிருக்கிறவன் என்று பொருள். இந்த சாத்தான் என்பவன் புதிய ஏற்பாட்டிலே பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். பிசாசு என்ற சொல்லுக்கு குற்றம் சாட்டுகிறவன்,
எப்போது நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவன், அக்யூஸ் பண்ணுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன், இல்லாவிட்டால் புரோலி பேசுகிறவன், ஸ்லாண்டர் பண்ணுகிறவன் என்று பொருள். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் அவனை குறித்து வாசிக்கும் போது பழைய பாம்பு, வலு சர்ப்பம் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இந்த சாத்தான் தான் பாம்பாக ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சித்தபடியினாலே யூதர்கள் மத்தியிலே, யூத இலக்கியங்களிலே இந்த சாத்தானை வலு சர்ப்பம், விரியன் பாம்பு என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவனோடு கூட சேர்ந்த தூதர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அதே டிமென்ஸ் என்று சொல்லுகிறார்கள், பேய்கள், டிமென்ஸ். டிமென்ஸ் என்ற சொல்லுக்கு நோயிங் ஒன்ஸ், அறிந்திருக்கிறவர்கள் என்ற பொருள். அவர்கள் அறிவு உடையவர்கள், அவர்களுக்கு அறிவு உண்டு. சாத்தான், பிசாசு, பேய்கள் என்று சொன்னாலே இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் என்று எடுக்க வேண்டும். அவர்கள் நம்மை போல சரீரத்தில் இல்லை, அவர்கள் ஸ்பிரிட்டாக இருக்கிறார்கள், ஸ்பிரிட்ல இருக்கிற பீயிங்ஸ். இந்த பிசாஸ், பேய்கள் என்று சொன்னாலே அறிந்தவர்கள், நோயிங், அதனுடைய பொருள் நோயிங் ஒன்ஸ் என்று பொருள். இன்னும் அவைகளுக்கு அசுத்தாவிகள், பிசாசுகள், ஈவில் ஸ்பிரிட், அன்கிளீன் ஸ்பிரிட் என்றெல்லாம் சொல்லுங்கள். அவர்களுடைய நேச்சர், அவருடைய சுபாவத்தை பொறுத்து அவர்கள் அன்கிளீன் ஸ்பிரிட் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் குறிப்பாக சாத்தான் என்று அறிந்திருக்க வேண்டும் என்றால், சாத்தான் தேவனுக்கு விரோதி, சாத்தான் மனுஷனுக்கு விரோதி, சாத்தான் நன்மையான எல்லாவற்றுக்கும் விரோதி. இதான் நாம் அடிப்படையாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. இந்த சாத்தானுக்கு என்று சொல்லி ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யத்தில் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் இருக்கு. அவனுக்கு என்று சொல்லி ஏரியா இருக்கு, பிரின்சிபாலிட்டி அப்படிம்பாங்க. பிரின்சிபாலிட்டி என்ற தமிழில் முனிசிபாலிட்டி, நம்ம ஊரில் முனிசிபாலிட்டிங்கிறோம். ஒரு முனிசிப்புக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் முனிசிபாலிட்டி. அதே போல ஒரு பிரின்சிப், ஒரு பிரின்ஸ், ஒரு ராஜா, ஒரு பிரபு, அவனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் பிரின்சிபாலிட்டி. அப்படி பிரின்சிபாலிட்டியை வைத்திருக்கிற, தனக்கென்று ஒரு டொமைன் வைத்து அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிற ஒருவன் அவன். அவனுக்கு கீழாக ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள், டிமென்ஸ் இருக்கின்றன. இவன் இந்த டிமென்ஸை கொண்டும், இந்த ஸ்பிரிட் பீயிங்ஸை கொண்டும், ஹியூமன் பீயிங்ஸையும் ஏஜென்ட்ஸாக, நடுத்தரகராக உபயோகித்து அவன் செயல்படுகிறான். சில மனிதர்கள் பிசாசினுடைய கிரியைகளை ஆவலாய் நடப்பிக்கிறார்கள். பிசாசுடைய கிரியைகளை சில மனிதர்கள் ஆவலாய் நடப்பிக்கிறார். பிசாஸ் என்ன செய்யணும் சொல்லலாம் இருப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் முதலாளி ஒன்று சொல்றதுக்குள்ள ஆமாசாமி அப்படிம்பாங்க. அதே போல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், பிசாசினுடைய சித்தம் இவர்களுடைய செய்கை. பிசாசு ஊன்னு சொல்றதுக்குள்ள இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. சபையில குழப்பத்தை உண்டாக்கணுமா? பிசாசு விரும்புறதோட வேகமா அவனுடைய ஏஜென்ட்ஸ் அதை நிறைவேற்றிடுவாங்க. குடும்பங்களை பிரிக்கணுமா? பிசாசு அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள சந்தோஷமா இவர்கள் பிசாசினுடைய கிரியையை செய்து முடித்து விடுவார்கள். அப்ப பிசாசு சில வேளைகளிலே அசுத்தாவிகளை கொண்டும், சில வேளைகளிலே அவனுக்கு ஆமாசாமி போடுகிற மனிதரை கொண்டும், சில வேளைகளிலே அவனாலே பைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர்களை கொண்டும் தன்னுடைய கிரியைகளை இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். பிசாசு செய்கிற நான்கு முக்கியமான காரியங்கள் குறித்து கொள்ளுங்கள். முதலாவதாக, he prompts, he provokes, he pains, he possesses. முதலாவதாக he prompts. prompts என்று சொன்னால் தூண்டுகிறது, உடனடியாக செய்யும்படியாக ஊக்கப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே அவன் ஏவாளை prompt பண்ணினான், கொஞ்சம் ஊக்கப்படுத்தினான். ஏ சாப்பிட்டு பாரு, ஏ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, நீ சாப்பிட்டா தேவனை போல இருப்ப, இதையா வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறேன், எனக்கு பாஸ்டர் பேசலாம் கேட்காத, இதுலலாம் என்ன தப்பு இருக்கு, இது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, இது கண்களை தெளிவிக்கும், புத்தியை வளர்க்கும், நீ நல்லா இருக்கலாம், அவர் போட்டு ஒன்று இந்த மாதிரி மூடியாக்கி வச்சிருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, இது செஞ்சால் என்ன தப்பா, இதில் என்ன இருக்கு, அப்படியா சொன்னார், இது பேர் ப்ராம்ப்டிங். அவங்களும் கோபப்படுத்த மாட்டாங்க, உங்கள்ட்ட தூண்டி தூண்டி அதை செய்யும்படியாக, பிசாசினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியான தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருப்பான். எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நாம் அடிமையாக மாறுவோம். இரண்டாவது, ப்ரொவோக் பண்ணுகிறது.
ப்ரோவோக் பண்ணுகிறது என்றால் ஏவுகிறது, எரிச்சல் மூட்டுகிறது. சில வேளைகளில் இதை செய்தால் தவிர வேற வழியே இல்லை, எப்படியாவது செய்யணும், எனக்கு செய்ய விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆவி என்னை நெருக்கி ஏவ ஆரம்பிக்கும். பவுல் எழுதுவார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதே போல சிலரை பிசாசினுடைய கிரியைகள் அவங்கள ஒரு கார்னர்ல கொண்டு போய் வைத்து செய்துதான் ஆகணும்னு ஆயிடும், நெருக்கி ஏவும். ரெண்டுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். ஒரு மன் த ப்ராம்ப்டிங் ப்ரோவோக்கிங், தூண்டுதல், நெருக்கி ஏவுதல். ப்ராம்ப்டிங் என்று சொன்னால், ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு புடவையோ ஒரு நகையோ வாங்கணும்னு ஒரு பெண்ணுக்கு ஆசையா இருக்குது. எப்படியாவது கணவன் அதுக்கு ஏற்றபடி தூண்டுறான். கணவன் வரும்போது நல்ல ஆயத்தமா இருக்கிறா, கணவனுக்கு பிரியமான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்து வைத்திருக்கிறா, கணவன் எப்படி வீட்டை விரும்புவார் அப்படி வீட்டை வச்சிருக்கிறா, எல்லாம் செய்து கணவனை வசப்படுத்தி, தவறல்லதுல தன்னுடைய விருப்பத்தை கணவனிடத்தில் சொல்லி அதை சாதித்து விடுகிறார். தான் வாங்கணும்னு நினைச்ச நகையை வாங்கிடுறான். இன்னொரு சூழ்நிலையிலே ஒரு மனைவி சண்டை போட்டு அழுது ஒன்றும் செய்யாம சாப்பிடாம உண்ணாவிரதம் மேற்கொண்டு ஒரு கலாட்டா பண்ணி அடிதடி நடந்து அவ சாக போறன்னு ஓடி எண்ணெயை தூக்கி கடைசியில் இந்த வாங்கி தரம் தொலைஞ்சு போ, இது ப்ரோவோக்கிங். அவனை ப்ரோவோக் பண்ணி தன்னுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றிடுறான். பிசாசு இந்த ரெண்டு டாக்டிக்ஸையும் கையாளுவான். நீ வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், வானத்திலே அந்த வலு சர்ப்பம் நிற்குது, அது தன்னுடைய தலையை ஆண்மகனுக்கு நேராக உயர்த்தி கொண்டு எப்போ வருவான் அவனை விழுங்கலான்னு காத்திருக்கு. வாலினாலே 1/3 நட்சத்திரத்தை கீழே இழுத்து போட்டு, இதெல்லாம் பெரிய ஆழமான வேத பாடம், இப்போ கடந்து போகலை. தலையும் காட்டும் வாலையும் ஆட்டும், தலையும் காட்டும் வாலையும் ஆட்டும். 91 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பிரியமா பிரியமானே, சிங்கத்துக்கும் விரியன் பாம்புக்கும், பால சிங்கத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும். சிங்கம் ரொம்ப ஃபெரோஷியஸ், பால சிங்கம் நல்ல யங் லயன், ஃபெரோஷியஸா பிசாசு வருவான். சில வேளைகளில் சர்ப்பம் போல சக்கு தந்திரமாக தந்திரமாக செயல்படும். சில வேளைகளில் ப்ராம்ப்ட் பண்ணுவான், நாம் அந்த காரியத்தை செய்யும்படியாக தூண்டுவான். சில வேளைகளில் நாம் அந்த காரியத்தை செய்யும்படியாக நிர்பந்திப்பான். 3வதாக பெயின், வலி உண்டாக்குவான். சில வியாதிகளை கொண்டு வருவான். எல்லா வியாதியுமே பிசாசு தான் நான் என்று சொல்ல மாட்டேன். பிரியமானவர்களே, நம்ம மத்தியில் இன்றைக்கு டாக்டர் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறது போல, வேதத்தில் ஒரு டாக்டர் லூக் டாக்டர் எழுதும்போது சொல்லுவார், அவர் வியாதி பிடித்தவர்களை வியாதியஸ்தரையும் பிசாசு பிடித்தவர்களையும் சுகமாக்கினார். அப்ப லூக்காக்கே தெரியுது, சிலர் வியாதி பிடித்தவர்கள், சிலர் பிசாசு பிடித்தவர்கள். எல்லா வியாதியும் பிசாசுன்னு இன்றைக்கு சிலர் கிளாசிஃபை பண்ணிடுவாங்க, கிடையவே கிடையாது. சிலர் இன்றைக்கு எல்லாம் வியாதி தான், பிசாசுலாம் ஒன்றும் பிடிக்காது என்பார். ரெண்டும் தப்பு, வியாதி உண்டு, பிசாசும் உண்டு. பிரியமானவர்களே, சரீரத்தில் நோவை உண்டாக்குவான், மனதிலே நோவை உண்டாக்குவான். சில நஷ்டங்கள், எதிர்பாராத விபத்துக்கள், இன்னைக்கு பிரதர் ஜேக்கப் சாட்சி சொல்லணும்னார், கத்த பயங்கரமான விபத்திலிருந்து அவரை காப்பாற்றி ஜீவனை கூட்டி கொடுத்து சுகத்தோடு வந்தார். வந்து சொன்னாங்க, பிரதர் ஜேக்கப்புக்கு ஆக்சிடெண்டாக அவர் முதல் ஜபத்தை ஆரம்பிக்க முடியாது. ஆடா போய் பிசாசு அவரை வரவிடாமல் பண்ண கர்த்தர் அவரை கொண்டு வந்திருக்கார், ஏறுங்க ஐயா மேலன்ட்டு. திட்டினாரோ திட்டலையோ தெரியல, அவர் முதல்ல ஜபத்தை ஆரம்பிக்கணும், வரக்கூடாத படிக்க பிசாசு ஆக்சிடென்ட கொண்டு வந்தா வந்தவரப்ப நான் ஊழியம் கொடுக்காம இருக்க முடியுமா? ஹலேலூயா. பிரியமானவர்களே, சில வேதனை, ஆக்சிடென்ட்ஸ், திடீர்னு தேவையில்லாத செலவு, இப்படி நமக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பெயின்ஸை பிசாசு உண்டாக்கும், சர்வத்தில் உண்டாக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள், வேலையில பிரச்சனை, பண கஷ்டம், பணம் தொலைஞ்சு போயிடும், மரணம், வீடு இடிஞ்சு விழுந்து யோபுடைய பிள்ளைகள் செத்தாங்க, வந்தவன் ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான், பயிரெல்லாம் அறுத்துட்டு போயிட்டான், திடீர்னு பொருளெல்லாம் திருடிட்டு போயிடுவான். ஐயோ, என் வீட்டில் ஏன் திருடுனா, என் வீட்டில் ஏன் திருடுனான்னு கேட்காதீங்க. யோபு வீட்டில் திருடுனா, யோபு வீட்டில் நடந்தது நம்ம வீட்டில் நடக்கும். யோபு வீட்டில் ஆக்சிடென்ட்ல செத்தாங்க, அப்படி ஆக்சிடென்ட்ல செத்தா அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படவே வேண்டாம். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும், அவ்வளோதான் நமக்கு. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட பெயின்ஸை பிசாசு உண்டாக்குவான். 4வதாக மிக முக்கியமான ஒன்று, பிசாசு ஜனங்களை பொசஸ் பண்ணுவான், பிடித்து கொள்வான். வேதத்தில் பல இடங்களிலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசு சிலரை பொசஸ் பண்ணி விடுவான், பிசாசு சிலரை பிடித்து கொள்வான். பிரியமானவர்களே,
இந்த பிசாசு பிடித்தவர்களை பற்றியுள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆங்கிலத்திலே குறித்துக் கொள்ளுங்கள், பின்பு கூடியதை தமிழிலே விளக்குகிறேன். A possessed man loses the power of individual will and reason. பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன், A possessed man loses the power of individual will and reason. தன்னுடைய சுய சித்தத்தையும் இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்ளுகிறதையும் முதலாவதாக இழந்து போகிறான். பிசாசு பிடித்தவன், he loses the power of individual will and reason. His personal conscience becoming strangely confused with that of the demon in him so as to produce a twofold will. His personal conscience, அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய மனசாட்சி ஒரு வினோதமான முறையிலே அவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங், அந்த சாத்தான் அந்த அசுத்தாவி அதனோடு கூட கலந்து ஒரு குழம்பிய நிலையிலே ரெண்டு விதமான சித்தம் அவனுக்குள்ளே இருக்கும். தனிப்பட்ட முறையிலே அவனுக்கு சாகிறதுக்கு விருப்பமே இராது, ஆனால் அவனுக்குள்ளாக இன்னொரு மனம் இருக்கிறது, இன்னொரு பீயிங், ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் அவனுக்குள்ளேயே குடியிருக்கு. ஒரு வீட்டிலேயே ரெண்டு வேறுபட்டவர்கள் குடியிருக்கிறது போல அவனுடைய சரீரத்துக்குள்ளே அவனுடைய சைக்கி அவனுடைய சோல் அவனுடைய ஆத்மா குடியிருக்கிறது. இன்னொரு ஸ்பிரிட் பீயிங் அதே சரீரத்துக்குள்ளே குடியிருக்க ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேரும் சிந்திக்கிறார்கள், கொஞ்ச நாளைக்கு இது தேவனுடைய சத்தம் இது பிசாசுடைய சத்தம் என்று தெரியும். நாள் ஆக 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 ரெண்டும் ஒன்றாக மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து விடும், ரெண்டு சத்தங்களும் ஒன்றாக மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து விடும். பிரியமானவர்களே, அப்போதுதான் அவனாலே தெளிவாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது, தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் தனக்கு இருக்கிறது என்று பிசாசு அறிந்து இந்த கடைசி நாட்களிலே இப்பொழுதே மிக அதிகமாய் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறான். பிசாசு இந்த நாட்களிலே கிரியை செய்கிற மிக வல்லமையா போராடுகிற மூன்று காரியங்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். ஒன்று, இன்றைக்கு பிசாசானவன் பேய்த்தனத்துக்கு அடுத்த நூதனமாய் தோன்றுகிற கலாச்சாரங்களை, பிரியமானவர்களை பேய் வணக்கத்துக்குரிய கலாச்சாரங்களை பொதுவாக ஜனங்களுக்குள்ளே குறிப்பாக சபைகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே கிறிஸ்தவ ஊழியர்களுக்குள்ளே பரவ விடுகிறான். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கும், என் ஊழியக்காரரும் வேசித்தனம் பண்ணும்படிக்கு. இப்படிப்பட்ட பிற மத பேய் வணக்கத்துக்குரிய கலாச்சாரங்களை தேவனுடைய ஊழியர்களும் பின்பற்றும்படிக்கு பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உலக ஐக்கியத்தை உண்டாக்குவதற்காக எல்லா நாடுகளிலும் எல்லா மதத்தினரும் கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று ஒன்றை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை வேதத்துக்கு எவ்வளவு மாறுபட்டது என்று பல முறை நாம் கவனித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அதில் விலக்கி காத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, ஒரு கலாச்சார உலகை உருவாக்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறார்கள். வேலண்டைனுடைய டே, ஒரு சிலருக்கு திருமணம் செய்து வைத்ததற்காக ஒருவர் மரித்து போனார். மறித்து போன அவரை நினைவு கூர்ந்த நாள் இன்றைக்கு களியாட்ட வெறியாட்ட நாளாக மாறி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அசுத்த ஆவிகளை கும்பிடுகிறது அந்த நாட்கள்ல தெரியாம நவம்பர் மாசம் 1st, 2nd ஆல் சோல்ஸ் டே, ஆல் செயின்ஸ் டே என்னென்னமோ பேரை வச்சு ரகசியமா பிசாசு அந்த விழாக்களை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கொண்டு வந்தான். இன்றைக்கு கிறிஸ்தவ இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து அதே அக்டோபர் 31st அசுத்தாவிகளுடைய விழாவாகிய ஹாலோயின் நைட்ஸை கொண்டாட ஆரம்பித்து விட்டார். இப்படிப்பட்ட கலாச்சார ஒற்றுமை என்று சொல்லி அநேக காரியங்களை உள்ளே நுழைய விடுவான், வேஷங்களை உள்ளே கொண்டு வருவான். இதில் ஃபேஷன்ஸ், ஒன் வேர்ல்டு ஃபேஷன் இன்றைக்கு பேசுகிறார். ஒன் வேர்ல்டு ஃபேஷன், எல்லாம் ஒரே மாதிரி ஃபேஷனாக இருக்கு. பிரியமானவர்களே, அரை நிர்வாணமாக குறை நிர்வாணமாக இருப்பது இன்றைக்கு ஃபேஷன் என்று போயிருக்கிறது. ஆங்கில ஆராதனையில் ஒரு காரியத்தை சென்னை சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அரைகுறை ஆடையாக இருப்பது வெளிநாட்டு கலாச்சாரம் அல்ல, ஆங்கில கலாச்சாரமும் இல்லை. இது அசுத்தாவியினுடைய கலாச்சாரம். ஆங்கில கலாச்சாரம் மிக நல்ல கலாச்சாரம்.
அது அது கிறிஸ்தவ நாடாக மாறின பின்பு அங்கே இருந்த கலாச்சாரம் மிக நல்ல கலாச்சாரம். அங்குள்ள பெண்கள் உடை அணியும் போது அவர்களுடைய பாதம் தெரியக்கூடாது, அதான் அவர்கள் அணிகிற உடை. அலெக்சாண்டர் போப் என்பவர் ரேப் ஆஃப் த லாக்ல இந்த போயத்தில் எழுதும் போது அங்கிருந்து சில பெண்கள் இறங்கி வருகிறார்கள், அவர்கள் இறங்கி வரும்போது பாதம் தெரியுமா என்று சில மோசமான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறங்கி வரும்போது பாதம் தெரியுமா என்று சில மோசமானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய நாகரிகம் இருந்தது. அந்த நாட்களிலே பெண்கள் டென்னிஸ் விளையாடக்கூடாது. அப்படியே டென்னிஸ் விளையாடுகிறதுக்கு கடைசியில் அனுமதிக்கும் போது டென்னிஸ் விளையாடும் போது அவங்களுடைய ஆங்கிள் கண் அந்த ஆங்கிள் தெரியுமையானால் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும். அவங்க எப்படி உடுத்திருக்கணுங்கிற சிலை இன்றைக்கு விம்பிள்டன் மைதானத்தில் இருக்கு. பெண்கள் எப்படிதான் உடுத்திட்டு டென்னிஸ் ஆடணுங்கிற சிலை இன்றைக்கு விம்பிள்டன் மைதானத்தில் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு டென்னிஸ் ஆடுகிற பெண்களை குறித்து எழுதியிருந்தார்கள். அவர்கள் டென்னிஸ் விளையாடும் போது அவருடைய உள்ளாடை தெரியாவிட்டால் அவர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதை விட இன்றைக்கு ஒரு பயங்கரமான நிலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அரைகுறை ஆடை வெஸ்டர்ன் கலாச்சாரம் என்று யாரும் நம்பாதீங்க. அது வெஸ்டர்ன் கலாச்சாரம் அல்ல, அது ஈவில் ஸ்பிரிட்டுடைய கலாச்சாரம். அது ஈவில் ஸ்பிரிட்டுடைய கலாச்சாரம். அங்க முதல்ல பரவிச்சது, இப்ப இங்க வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இப்படி அசுத்தாவிகள் ஒரு பக்கம் கிரியேட் செய்கின்றன, இன்னொரு பக்கம் அசுத்தாவிகள் பிரியமானவர்களே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுமை, சூசைட் பாம்பர்ஸ் தற்கொலை படையினர் இவர்கள் மூலமாக கிரியேட் செய்கிறது. மூன்றாவது விச்கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் பில்லிசூனியம் செய்வினை, இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்களெல்லாம் எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் அறிந்ததே கிடையாது. இன்றைக்கு அசுத்தாவிகள் மிக பயங்கரமாக கிரியேட் செய்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, செய்திக்குரிய குறிப்புகள் ஸ்டெப்ஸ் டு ஓவர்கம் பிசாசை மேற்கொள்ள படிகள், 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, அவனுடைய கிரியைகளை அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 2:10-11, அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரம் என்னன்னு தெரியும். நான் எப்படி தந்திரமா கிரியேட் செய்வேன். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவனுடைய தந்திரங்களை ஆதியாகமம் 3 அதிகாரத்திலிருந்து குறிப்பாக நாம் பார்க்கிறோம். அவன் எப்படி ஏவாளை களங்கம் இல்லாதிருந்த ஏவாளை, இந்த களங்கம் இல்லாமல் இருக்கிறபடினாலும் நீங்க பிசாசுக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினையாதே. களங்கம் இல்லாத ஏவாளை எப்படி வஞ்சித்தான். ஏவாள் ஆதாம் ஏதேனின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போக எப்படி காரணமா இருந்தார். அபிஷேகம் பண்ணிட்ட ராஜாவாகிய சவுலை எப்படி வஞ்சித்தான். பிரியமானவர்களை, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், அவனை எப்படி பிசாசு ஏவினான். ஏசு கிறிஸ்துவை எப்படி சோதித்தான். இந்த பிசாசு முக்கியமான அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுக்குள்ளாக இருந்து எப்படி கிரியை செய்தான். இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்தை எப்படி பிசாசு இயேசு குரோதமாக மாற்றினான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் ஐக்கியப்பட்டு சபை காரியங்களில் உற்சாகமாக பங்கு பெற்ற ஆதி விசுவாசிகளாகிய அனனியா சப்பிராக்குள்ளே எப்படி கிரியை செய்தான். இவர்கள் எல்லாம் பாவிகள் கிடையாது. ஆதாம் ஏவாள் பாவிகள் கிடையாது, களங்கமற்றவர். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பேதுரு யூதாஸ் அப்போஸ்தலர்கள், அனனியா சப்பிரா ஆதி விசுவாசிகள், இவர்களுக்குள்ளா இருந்த பிசாசு எப்படி வஞ்சித்தான். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பெயர்களை கடகடை நான் சொல்லிட்டு போறேன். அந்த பெயர்களை எல்லாம் நீங்க குறித்து கொள்ளுங்க. முதலாவது அவனுடைய பெயர் சோதனைக்காரர், சோதிக்கும்படியா வருவான். இன்னொரு பேர் சத்துரு, உங்களுக்கு நன்மையான எல்லா காரியத்துக்கும் விரோதமாக இருப்பான். இன்னொரு பேரு அவன் பொல்லாங்கன், ஈவில் ஒன், விக்கெட் ஒன். அவன் செய்கிறது எல்லாம் ஈவலாகத்தான் இருக்கும். தேவன் ஹோலி ஒன், அவன் ஈவில் ஒன், பொல்லாங்க. இன்னொரு அவனுடைய பேரு பேலையாள். பேலையாள்னாலும் பொல்லாதான், அசுத்த, யூஸ்லெஸ். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான காரியங்களுக்கு, பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு, வீண் பேச்சு பேசுறதுக்கு, இதெல்லாம் பேலையாளுடைய செய்கை. அது ஒரு பிரயோஜனம் இருக்கு, அதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்போம். பேலையாள் என்று சொன்னா யூஸ்லெஸ்.
பேலையாளுடைய புத்திரர் என்றால் யூஸ்லெஸ் பசங்க, பிசாசுக்கு பேர் தான் பேலையாள். பேலையாள்னு வேற மனுஷன் கிடையாது. பேலையாளுடைய பிள்ளைங்கன்னா அவனுடைய கிரியைகளை செய்கிற பிள்ளைங்க. அவன் யூஸ்லெஸ், இவங்களும் யூஸ்லெஸ்ஸாக பேசிக்கிட்டே இருப்பார். என்ன வந்தீங்க சும்மா வந்து, என்ன செய்றீங்க சும்மா இருக்கிற, இவ்வளோ நேரம் என்ன பேசணும் சும்மா பேசணும், அது வேலையால் யூஸ்லெஸ். அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பெரிய மாணவர்களை டிசீவர், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், டிராகன், வலு சர்ப்பம், ஃபாதர் ஆஃப் லைஸ், பொய்யின் பிதா, மர்டரர், கொலைகாரன், இன்னொன்று சின்னர் ஃப்ரம் த பிகினிங். நிறைய பேர் பிசாசுக்கள் எப்படி பாவம் வந்துச்சு அது நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:8 சின்னர் ஃப்ரம் த பிகினிங், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியில இருந்து அவன் பாவம் செய்கிறான். அவன் இப்போ பாவி ஆனா என்றல, ஏதேன் தோட்டத்தில் பாவியாகலை. அவன் ஆதியிலிருந்து பாவத்தினுடைய ஊற்றே அவன் தான். அவன் ஆதியிலிருந்து பாவியா இருக்கிறான். பிரியமானவர்களே, இதோ இப்போ நான் சொல்ல போறீங்கிற காரியங்களை நல்லா கவனிங்க. வாசிக்கூடிய தம்பி மார் சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 2:2 இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய, ஆகாயத்து அதிகார பிரபு, அவனுக்கு ஒரு பேரு ரூலர், அதாவது பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர், பிரின்ஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியர். இந்த ஆகாய மண்டலம், நல்லா கவனிங்க, இந்த ஆகாய மண்டலம் இந்த பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. நம்ம சுத்தி இருக்கிற இந்த அட்மாஸ்பியர், அதுல அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன பேசுறோம், டிவியில என்ன சத்தம் வருது, எல்லாம் இந்த மீடியம், இந்த ஊடகத்தின் வழியாகத்தான் வரணும். இந்த ஊடகம் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாவற்றையும் இப்பொழுது விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. சில இடங்களுக்கு போய் பாருங்க, அங்க போனாலே அப்படியே ஒரு ரொம்ப அந்த ஏரே லைட்டா இருக்கும். இங்க வர்ற எத்தனையோ பேர் உள்ள வந்த உடனே அப்படியே ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்க, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்க, அப்படியே ஒரு ஃபீல் பண்றோம்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. சில இடங்களுக்கு போங்க, ஒரு மாதிரி பயமா இருக்கும், படபடா படபடா படபடா, ஒரு மாதிரி அந்த ஏரே ஃபவுலா இருக்கும், அந்த ஏரே டர்ட்டியா ஃபீல் பண்ண தோணும். அந்த அட்மாஸ்பியர் அவனுடைய ஆதிக்கத்துல இருக்குது. நம்ம துதிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க 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 அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து அவனுடைய பவர் வழிது. நேற்று கூட ஒரு தம்பி கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி பாஸ்டர் இந்த தெரு முனையில் வரும்போதே சில பிசாசுகள் ஓடுது, இந்த தெரு முனையில் வரும்போதே சில பிசாசுகள் பயப்படுது, எப்படி தெரியும் அந்த பிசாசுகளுக்கு? அந்த ஏர் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்க விளங்கினாலும் சரி விளங்கட்டாலும் சரி, ஆவியானவர் உதவி செய்ய வர்றாங்க. பிரியமானவர்களே, இந்த ஏர் மேல அவனுக்கு ஒரு பவர் இருக்கு, இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். அதனாலதான் நீங்க சினிமா பாக்குறது, டிவி பாக்குறது, அதுல உள்ள சத்தம், அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுடைய அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணு. இன்னைக்கு எத்தனையோ டிவி பார்க்குறவங்க அசத்தாவினால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மிக சாதாரணமாக நம்ம சபையில் பார்த்துருக்குறோம். விளக்கி கொண்டே போக நேரம் இல்லை, காத்துக்கொள்ளுங்க. அவன் இந்த உலகத்தின் அதிபதி, இஸ் ரூலர் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கே அவன் அதிபதியாக இருக்கிறான். இந்த ஏருக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலான கருத்து, இங்கே உள்ள ஃபேஷன்ஸ், இங்கே உள்ள பாலிடிக்ஸ், இங்கே உள்ள சினிமா, இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்துக்கே அவன் ஒரு அதிபதியாக இருக்கிறான். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 5:19 உண்டாயிருக்கிறோம் என்றும், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும், நல்ல கவனிங்க அருமையான பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்குது, பிசாசுக்குள்ள கிடக்குது. இந்த உலகத்தின் வேஷங்களானாலும் சரி, இந்த உலகத்தினுடைய ஆட்டம் பாட்டங்களானாலும் சரி, ஏதோ உலகம் உலகம் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள், பொல்லாப்புக்குள்ள இல்ல, பிசாசுக்குள் கிடக்குது. அவன் தான் அந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கு. இந்த உலகத்தினுடைய ஃபேஷன் எங்க இருந்து வருது? அவன் இறக்குறது. இந்த உலகத்தினுடைய ஞானம் எங்க இருந்து வருது? அவன்கிட்ட இருந்து வருது. இந்த உலகத்தினுடைய பாரம்பரியம் எங்க இருந்து வருது? கலாச்சாரம் எங்க இருந்து வருது? அவன்கிட்ட இருந்து வருது. உலக பாரம்பரியங்களுக்கு, உலக கலாச்சாரங்களுக்கு, உலகத்தின் வேஷங்களுக்கு பயப்படும். அது அவனுடைய சரக்கு, அவனுடைய சரக்கு. பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு பேரு இந்த பிரபஞ்சம், இந்த ஏஜ், நியூ ஏஜ்லாம் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு காலத்திலையும் அந்த ஏஜ், அந்த நியூ ஏஜ் உடைய காடே அவன் தான். இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனே அவன் தான், அந்த நியூ ஏஜ் உடைய காடே அவன் தான். இந்த நியூ வேவ், இந்த நியூ ஸ்டைலு, இந்த ஏஜ், இந்த காலம் அப்படிதாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிதான். இந்த அந்தந்த காலத்திலையும் அதனுடைய காட் பிசாசு தான்.
எவ்வளவு தெளிவாக அவனை பற்றி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், வேதம் சொல்லுகிறது அவன் மரணத்துக்கு மேல் அதிகாரம் உள்ளவன், அவன் பொய்களின் பிதா, பொய்யன் என்று சொல்லுகிறோம். இந்த பிசாசினுடைய இந்த நாமங்கள் எல்லாம் நாம் அறியும் போது அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள, அவன் உலகத்தின் அதிபதியாயிருக்கிறான், இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனாயிருக்கிறான், அவன் ஆகாயத்து அதிகார பிரபுவாயிருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்வான், இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு மிக எளிதாக இருக்கிறது. அப்பதான் அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், அப்பதான் அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவன் போய் பேசுவான், தந்திரமா வருவான், குற்றப்படுத்துவான். இன்னொன்று பார்க்கிறோம், அவன் நம்மை மோசம் பார்க்குவான். அது ஆங்கிலத்தில் இருக்குது, ஹி வில் லீட் அஸ் அஸ்ட்ரே, தவறான பாதையில நடத்திட்டு போயிடுவான். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி போயிட்டே இருப்ப, கடைசியில பார்த்தா எங்கேயோ போய் முடிஞ்சிடும். ஒரு ஓவியர் வந்து ஒரு பெரிய ஓவிய புத்தகம் கொண்டு வந்தார். அந்த ஓவிய புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல ஒரு அழகான மனிதனுடைய படத்தை வரைந்திருந்தார். முதல் பக்கத்துல ஒரு மனிதனுடைய படத்தை வரைந்திருந்தார். ரெண்டாம் பக்கம் திருப்பினாராம், அதே மனிதனுடைய படம். மூணாம் பக்கம் திருப்புறாரு, அதே மனிதனுடைய படம், எந்த வித்தியாசமும் இல்லை. நாலாம் பக்கம் திருப்புறாரு, அதே மனிதனுடைய படம். அப்படியே ஒவ்வொரு பக்கமா திருப்பிக்கிட்டே வர்ற அதே மனிதனுடைய படம், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. கடைசி பக்கம் திருப்புறாரு, அதே மனிதனுடைய படம். இப்ப முதல் பக்கத்தை பாக்குறாங்க மனிதனுடைய படம், கடைசி பக்கத்தை பார்த்தா குரங்குடைய படம். முதல் பக்கத்துல மனுஷனுடைய படம், கடைசி பக்கத்துல என்ன இருக்கு, குரங்குடைய படம். இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம்தான், கொஞ்சம்தான், கொஞ்சம்தான் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல. கடைசியில பார்த்தா முதல்ல இருந்தது மனுஷன், கடைசியில் இருக்கிறது குரங்கு. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போகும்போது நேற்றைக்கு இன்றைக்கு வித்தியாசம் இருக்காது. ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய ஜெபஜீவியத்துக்கும் நாளைக்குள்ள ஜெபஜீவியத்துக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆவியின் பாரத்தோடு சொல்லுகிறேன், நீ அன்றைக்கு ஜெபித்த ஜெபஜீவியத்துக்கும் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபஜீவியத்துக்கும் பார்த்தா மனுஷனுக்கும் குரங்குக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். நேற்றைக்குள்ள ஜெபஜீவியத்துக்கும் இன்றைக்குள்ள ஜெபஜீவியத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நீ பின்வாங்கி போறது உனக்கு தெரியவே தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலேபும் யோசுவாவும் அவரை உத்தமமாய் பின்பற்றினான், உத்தமமாய் பின்பற்றினான். நேற்றைக்கு இன்றைக்கு வித்தியாசம் இல்லாததுனால நீ ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று நினைக்காதே. உன்னுடைய ஆரம்ப நாளுக்கு இன்றைக்கு என்ன, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மோசம் போக்கி கடைசியில் எங்கேயா கொண்டு போய் சொருகிருமா? பிரியமான, அதை விட பயங்கரமானது 2 கொரிந்தியர் 11:2 He will lead our mind to astray. வாசிங்க தம்பி. எனக்கும் பயமா இருக்கு. சில அருமையான தேவ பிள்ளைகளை பார்க்கும் போது, அவர்களுடைய குடும்பங்களை பார்க்கும் போது, நம்முடைய வாலிப பிள்ளைகளை பார்க்கும் போது, ஒருவேளை சிலரை காட்டிலும் நீங்கள் மேலாக இருக்கலாம், ஆனா எனக்கு பயம் படபட நடிக்குது. சில வேளைகள் சிஸ்டருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். என்னன்றா, நீங்க கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவீர்கள் என்றல்ல, கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவீர்கள் என்று எங்களுக்கு பயமாக இல்லை, கிறிஸ்துவை பற்றி உண்மையின் என்று மனம் விலகிருமோ. இது இயேசு வேண்டாம் என்று சொல்லி நீங்க இன்னொரு அசுத்தாவியை கும்பிடுவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. இந்த கிறிஸ்துவை பற்றி உண்மையின் என்று சொன்னால், நம்ம கையெழுத்து வைக்கும் போது சொன்னோம், யுவர் சின்சியர்லி, அந்த சின்சியாரிட்டியில் இருந்து, அந்த உண்மையின் என்று கிறிஸ்துவுக்குரிய மனவாட்டி. நான் ஒரு மனைவி ஒருவேளை கணவனை டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கலாம், ஒருவேளை அவள் இன்னொருவனோட தொடர்பு வைக்காமல் இருக்கலாம். அந்த மனைவி தன்னுடைய மனதிலே தன்னுடைய புருஷனோடு கூட சேர்ந்து இன்னொருவனையும் யோசித்தால், வேதம் சொல்லுகிறது, விபச்சாரிகள் விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
உங்க மனதில் ஊர சமதீன மக்கர உஷநீதியில் மனம் விளைகிடக்கூடாது. பிசாஸ் என்ன செய்வான்? மனதை கெடுப்பான். இதுல என்ன இருக்கும்மா? இந்த உலகம் இது என்ன, இது என்ன உலகமா, இதுல என்ன தப்பும்பா, கொஞ்சம் தானேம்பா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிம்பா. உங்க மனம் விளைகிறமோ என்று பயந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, He will lead us to astray. He will lead our mind to astray. அவனுக்கு சூப்பர் ஹியூமன் நாலெட்ஜ் உண்டு. நாளைக்கு நடக்க போறதை சொல்லுவான், நேற்று நடந்ததை சொல்லுவான், உன் பேர் என்னன்னு சொல்லுவான், உனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் நாலெட்ஜ் இருக்குது. அவன் டிமன் என்று சொன்னாலே நோயிங் ஒன், உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பான். தேவன் அளவுக்கு அவன் தெரிஞ்சிருக்க முடியாது, ஆனால் உன்னை பற்றி அவன் அளவுக்குட்பட்ட வகையிலே தெரிந்திருப்பான். இவைகளை உனக்கு சொல்லி மயக்குவான். அதிலே இயேசுவின் நாமத்திலே கூட அதை செய்வான். ஒருவேளை எதிர்காலத்தை சொல்லுகிறபடியினாலோ முன்காலத்தை சொல்லுகிறபடியினாலோ நீ வழியில போகும்போது இப்படிப்பட்ட ஒரு கார் வரும், இல்ல கரடி வரும் என்று கதை சொல்லுகிறதுனாலோ தேவ ஊழியம் என்றல்ல. பிசாசு எல்லாவற்றையும் அறிந்தவன், கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவின் ஊழியத்தை அறிந்தவன். நான் அறிந்த மட்டும் வேதத்திலே பேதுருவோ யாரோ ஒரு அப்போஸ்தலனோ இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்திலே தச்சனுடைய குடும்பத்திலே மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த நாசிலே தூரமாகிய இயேசுவை பார்த்து இது தேவனுடைய மனுஷன் என்று சொன்ன முதல் வெளிப்பாட்டை கொடுத்த பிரசங்கிய பிசாசு. அந்த வெளிப்பாடு இருக்குங்க, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு இருக்கும், அப்போஸ்தலர்களை பற்றிய வெளிப்பாடு இருக்கும். இந்த மனுஷர் இந்த உலக இந்த தேசத்துக்கு நற்செய்தியை கூற வந்திருக்கிறார்கள். அப்படி சொன்ன ஆவிய அன்றைக்கு அப்போஸ்தல அடக்கினார், பேசாதனர். இன்றைக்கு அப்படி சொல்றதுக்கே ஊழியக்காரர்களுக்கு சிலரை கூட்டு போறாங்க. இவன் நம்முடைய பட்டணத்துக்கு வந்திருக்கிறபடி நம்முடைய பட்டணத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக போகிறது என்று முன்னறிவிக்கிறதுக்கு இன்றைக்கு சிலரை கூட்டிட்டு போறாங்க. பிரியமான காலம் மாறிடுச்சு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவன் இயேசுவை குறித்து, அப்போஸ்தலரை குறித்து, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை குறித்து, ஊழியர்களை குறித்து வெளிப்பாடு உள்ளவனாக இருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கு அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதையெல்லாம் அறிந்து கொண்டமானால் அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம அவன் யார் ஏமாத்துறவன், உலகத்துக்கு அதிபதி, அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிறான், இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவா இருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நயவஞ்சகமா வருவான், அவனுக்கு இப்படிப்பட்ட வரங்கள் இருக்கும், இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இருக்கும். அதனால நம்ம ஏமாந்து போகக்கூடாது. பிசாசினால பாதிக்கப்படாத படிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வேஷம் அவனுடையது, உலகம் அவனுக்குள்ள கிடக்கு, இந்த உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. நம்ம எதை அனுபவிக்கணுமோ, எப்படி அனுபவிக்கணுமோ தெளிவான ரூல் இருக்குது. ரோமன் 12:1-2, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறிந்து என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுவார், காதுல குத்திக்கோங்க, கழுத்துல போட்டுக்கோங்க, கையில போட்டுக்கோங்க, முடியுமானால் கண்ணிமையும் நீக்கி அதிலேயும் குத்தி கொள்ளுங்கன்னு எழுதுவார். காதலெல்லாம் போட்ட பிறகு முடியுமானா கண்ணிமையும் நீக்கி அதுலேயும் குத்திக்கோங்கன்னு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுவார். ஜெயிங்க. தேவனுக்கு நன்மையும், தேவனுடைய நன்மையும், தேவனுக்கு பரிபூர்ண சித்தமும், தேவனுடைய பிரியமும் இது ஆனால் ஜெயிங்க. தேவன் எனக்காகவே அல்ல, மனுஷருக்காகவே அல்ல, வாழ்றது தேவனுக்காக வாழ்வோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இரண்டாவதாக, கிவ் நோ ரூம் டு கிவ். எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கூடாது இருக்கு. வாசிக்க வேண்டாம், பிசாசுக்கு இடம் கூட வேண்டாம் தம்பி, பிசாசுக்கு இடம் கூடாது இருக்கு. நீங்க இடம் கொடுத்தா உள்ள வந்துடுவான். வாழை நீட்ட இடம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா உள்ள வந்து சேர்ந்துடும். பிசாசுக்கு எப்படி எப்படி இடம் கொடுக்க முடியும்? எபேசியர் 4:26-27, 2 கொரிந்தியர் வாசிருங்க. சரி சரி, இருக்கட்டும். 2 கொரிந்தியர் 2:10-11, பிரியமானவர்களே, மன்னிக்காத சுபாவம், பாவத்துக்கு ஏதுவான கோபம், கசப்பு, வைராக்கியம், எரிச்சல்,
இப்படிப்பட்ட மாமிச சுபாவங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் லேசாக பிசாசு நமக்குள்ளே நுழைந்து விடும். என்னங்க எங்களுக்கு எப்ப பிசாசு பிடிச்சு, எப்ப பிசாசு பிடிச்சிச்சுன்னா எப்ப உனக்குள்ள இந்த கோபம் வைராக்கியம் கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறியோ பிசாசு பிடிக்கும். இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா பிசாசு போயிட்டு பாஸ்டர், அப்புறம் என்ன நான் எடுத்த நாள் ஏன் பிரச்சனை? ஏழை கூட்டிட்டு வந்துருச்சு. கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம், பொறாம பிசாசு கண்டிப்பாக பிடிக்கும். கிறிஸ்தவங்களை பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கும்படிக்கு நீ மன்னிச்சிரு, அவனை மன்னிச்சிரு, மன்னிக்கலாம், பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். கசப்பு வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்காத பிசாசு உள்ள வந்துருவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல். ரெண்டாவது எக்ஸஸ் ஆஃப் கார்னாலிட்டி. எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் தூங்கணும் தூங்கணும் தூங்கணும், எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்கணும், வேலையே செய்யப்படாது. எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் பிசாசு பிடிப்பான். சென்சுவல் டிசைர்ஸ், இச்சைகள். ஒருவேளை உலக வேஷத்தின் மேல, ஆடம்பரத்தின் மேல, எதன் மேல, இல்லாவிட்டால் விபச்சாரத்தின் மேல, இப்படிப்பட்ட பால் உணர்வு மேல, எதன் மேல ஒரு இச்சை பொங்குதோ அவன் பிசாசுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறான். இன்னொன்று எபேசு 2:2 குறித்து கொள்ளுங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிற அசுத்தம். எங்க டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கும்? டிஸ்ஒபீடியன்ஸ் சொன்னா மனைவி கணவனுக்கு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். விசுவாசிகள் ஊழியருக்கு, சிறுவர்கள் மூப்பர்களுக்கு, உங்களுடைய வேலை செலுத்தும் அதிகாரிகளுக்கு, நம்ம நாடிய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு. எப்பெல்லாம் ஒரு கீழ்ப்படியாத ரிபெல்லியன் நமக்குள்ளே வருகிறதோ நீங்க யூஆர் கீப்பிங் யுவர் கேட்ஸ் ஓபன் ஃபார் தி டெவில் டு என்டர். அப்ப நீங்க பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். மூன்றாவதாக பிரியமானவர்களே, பிசாசை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, நான்காவதாக ஒருபோது நீங்கள் உங்களையே குற்றப்படுத்தாதே. Self condemnation is the greatest weapon the devil can use. Na enak onnu thagudi illenga sandagala sandikkingala ayyo enak thagudi illenga youth meeting edukkingala ayyo enak thagudi illenga so thagudi illama nee enna seiyapora naragathukku poporiya avvalo thagudi varalenga velum solli idu kurithu kolunga epodu pisas appadi sonna andha vasanatha solli jeevinga Hebrews 9:14 en vaalkaiyila chatta kriyigal irundirukalam. ஒருவேளை நீங்க விபச்சாரம் பண்ணிருக்கலாம், வேசித்தனம் பண்ணிருக்கலாம், கொலைகாரனா இருந்திருக்கலாம், குடிகாரனா இருந்திருக்கலாம், பயங்கரமான ஒரு பொறுக்கியா இருந்திருக்கலாம், ஒரு பயங்கரமான மோசமான ஆளா இருந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் செத்த கிரியைகளை உங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபச்சாரியினுடைய மனசாட்சி, கொலைகாரனுடைய மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்படிக்கு. ரோமர் 8:33-34, தேவன் உங்களை நீதிமான் ஆக்கியிருப்பாரே, ஆனால் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? நீங்களே பாவி, நல்லா தகுதி இல்லைங்க. இது பெருமை, இது பிசாசினுடைய ஆவி. எதிர்த்து கர்த்தர் என்னை சுத்திகரித்து இருக்கிறார், எனக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். நான் தேவனைக்கு ஊழியம் செய்யும்படியாக, நான் பரலோகத்துக்கு போகும்படியாக, மகிமையிலே அவரை காணும்படியாக, நான் பரிசுத்தமாக இருக்கும்படியாக, நீதிமானாக இருக்கும்படியாக. ஒருபோது உங்களையே நீங்கள் குத்தி குதறி கொண்டிருக்காதே. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஐந்தாவதாக வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, மூன்று காரியங்கள். ஐந்தாவதாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. அவருடைய finished works on the cross of Calvary. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டது இயேசுவின் ரத்தம், நான் நீதிமானா இருக்கிறது இயேசுவின் ரத்தம், என் மனசாட்சியில சுத்திகரிக்கப்பட்டு இந்த புல்பிட்ல நின்று நான் பேசுகிறது அந்த கல்வாரின்றது. என்ன சுத்தம், எத்தனையோ அக்கிரமம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உன்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறது அந்த இயேசுவின் ரத்தம். அதை மாத்திரம் நீ நினைத்து கொண்டே இரு, பிசாசை ஜெயிச்சிருவேன். நான் பரிசுத்தமானால் நான் பிரசங்கம் பண்ணல, என்னை அவர் பரிசுத்தவானாய் ஆக்கி இருக்கிறபடினாலே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஹலோ லூயா, ஹலோ லூயா. என்னை பரிசுத்தவானாக்கிற அதே தேவன்
உன்னை பரிசுத்தவான் ஆக்குகிறார். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. அவர் நம்மை தம்முடைய மனவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கென்று ஜீவிக்க அவர் கிருபையை தந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் பிரியமானவர்களை நகரவாசலுக்கு புறம்பே சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே அவர் என்னையும் தம்மை போல பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ரத்தத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நான் நீதிமானாயிருப்பது ரத்தம், நான் அவரை கிட்டி சேர்ந்திருப்பது ரத்தம், நான் மீட்கப்பட்டது ரத்தம், என் பாவங்கள் அற கழுவப்பட்டது ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். என்னால ஒன்றுமே இல்லை, என் இயேசப்பாவின் ரத்தம், ரத்தம், ரத்தம் சொல்லுங்க. நீங்க பாவத்துல விழவே முடியாது, பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இரண்டாவதாக உங்கள் சாட்சியின் வசனம், வேதம் முழுவதும் சாட்சியின் ஆகமம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார், ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார், 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த வாக்கு தத்துவத்தின் புத்திரருடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார், ஒரு ராஜாவாலே தெழுப்பூச்சியை போல, செத்த நாயை போல, ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, மலை மலையாக, காடுகளிலும் குகைகளிலும், பல பாலைவனத்திலேயும் ஒரு தனி மனுஷன், ஒரு ராஜா தன் சேனையோடு விரட்டினானே, அந்த தனி மனுஷனிலே தேவன் தம்முடைய தீர்மானத்தை எப்படி நிறைவேற்ற, அதாங்க சாட்சியினாகணும். 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தான், அவன் வாழ்க்கையில என்ன செய்தா, உன் வாயின் சாட்சி, உன் வாயின் வார்த்தையினாலே, உன் சாட்சியினாலே பிசாசு ஜெயிக்கும். என் இயேசு என்னை ரட்சித்தார், என் இயேசு என்ன, திரும்ப வருவான், பயப்படாத, திரும்ப சாட்சி சொல்லு. பிரியமான ஒரு வாலிப பையன் சாட்சி சொன்னான், கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார் என்று சொல்லி. சபையில நான் பரீட்சை எழுதுறதுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார் என்று சாட்சி சொன்னான். பிரியமானவர்களே, ஓராண்டுக்குள்ளாக அந்த வேலை போய்விட்டது. பாஸ்டர் சொன்னார், நான் சாட்சி சொல்லுன்னாரு, அவர் என்னன்னு கேட்காம சொல்லுன்னாரு. அவன் சொன்னா, கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார், கர்த்தர் அந்த வேலையை எடுத்துட்டாரு, தான் கட்டின கூட்டின கர்த்தர் கலைத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன நிறைய பேர் எழுதாங்க. நல்ல அரசாங்க வேலை போயிடுச்சு. வேலை கெடுத்ததுக்கு சாட்சி சொன்னான், வேலை போனதுக்கு சாட்சி சொன்னான். அவனுக்கு திருமணமானது. அந்த போதக ஒரு சாட்சியை நினைவு கூர்ந்து சொன்னாரு, தம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த வசனம் வருது, என் ஊழியத்துல இப்படி ஒருத்தர் சாட்சி சொல்லி நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி அதே வசனத்தை அவனுக்கு வாங்கி கொண்டு வந்து சில ஆண்டுகள் கழித்து கொடுத்தாரு. எதுவானாலும் சரி, எழுந்துங்க, கர்த்தர் செய்தா, என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டான். இத்தனை ஆண்டுகளாக என்னை கைவிடலை, ஒரு நன்மை குறைபடலை, நடத்திய வழிகளை நோக்கி பார்க்கிறேன். எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கிறது, இப்போது வருகிறது. என் தேவனுடைய வழிகள் ஆச்சு, என்னை இதுவரைக்கும் கைவிடவே இல்லை, கைவிடவும் மாட்டார். ஏழாவது கடைசி, பிரியமானவர்களே, உங்க ஜீவனை, அதை வாசிங்கப்பா, 12 வசனம், டோன்ட் லவ் யுவர் லைஃப் அன்டு டெத். வாசிங்க, 11 வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனை பாராமல் இருக்கு, இங்கிலீஷ்ல தங்கள் ஜீவனை நேசிக்கல. டோன்ட் லவ் யுவர் லைஃப், வாட் யூ லவ் யூ வில் லூஸ். மரணம் வரட்டும், நான் கர்த்தருக்காக நிற்பேன். இதனால ஒருவேளை எனக்கு பயங்கரமான பாடுகள் வரட்டும், நான் கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன். பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த 7 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்க. அவனுக்கு இடம் கொடாதேயுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு ஓடி போவான். ஒருபோது நீங்கள் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே, குற்றப்படுத்துகிற பிசாசுடைய வேலை, உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொண்டிராதேயுங்கள். ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. எல்லா சூழ்நிலும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சும்மா பிசாசு ரெண்டு போய் ரத்தத்தாலஜி, ரத்தத்தாலஜி, இயேசுன்றது, 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 இயேசுன்ற, அந்த ரத்தம் அல்ல. அறிவோடு விளக்கு, இன்றைக்கு நான் இருக்கிறது இயேசுவின் ரத்தம், நான் பரிசுத்தமானது இயேசுவின் ரத்தம் சொல்லிகிட்டே இருங்க, பிசாசு எங்கேயோ ஓடி போயிடுவான். பிரியமானவர்களே, உங்களுடைய சாட்சியின் வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக, உங்கள் ஜீவனை அருமையாக நினைக்காது. என்ன வந்தாலும் வரட்டும், நான் கர்த்தனை கொடுத்த சத்தியத்தை விட்டு வளர மாட்டேன். பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்ன டச் பண்ணாதது. இந்த தீர்மானத்துக்குள்ளே எங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பா.